Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மின்மாற்றி பழுது காரணமாக கடந்த 12 தினங்களாக 150 ஏக்கர் பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கோவிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பெரியகுளம் கண்மாய் பாசனத்தில் 2வது போகத்திற்கான பயிர்களை விவசாயிகள் நடுகை செய்துள்ளனர். தற்போது நிலவி வரும் கடும் வெப்பத்தால் அங்குள்ள 32 கிணறுகளில் உள்ள தண்ணீரை கொண்டு விவசாயிகள் பயிர்களை வளர்த்து வருகின்றனர். அந்த கிணறுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக இரட்டைப்பாளம் அருகே அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றி பழுதானது. இதனைத் தொடர்ந்து பழுதான 100 KV திறனுடைய மின்மாற்றிக்கு பதிலாக குறைவான KV உடைய மின்மாற்றியை மின்வாரியத்துறையினர் மாற்றினர். ஆனால் 2 நாட்களில் அதுவும் பழுதானதால் கடந்த 12 தினங்களாக அப்பகுதியில் நிரந்தர மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் 150 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் காய்ந்துவிட்டது. பயிர்களை காப்பாற்ற 4000 ரூபாய் வரை செலவு செய்து ஜெனரேட்டர் உதவியுடன் தண்ணீர் பாய்ச்சி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சேத்தூர் மின்சாரத்துறை உதவி செயற்பொறியாளர் சடையாண்டியிடம் கேட்டபோது பழுதான மின்மாற்றியை விரைவில் மாற்றி மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதுடன் கூடுதலாக 50 KV திறனுடைய புதிய 2 மின்மாற்றிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அரசியல்வாதிகிட்ட நாங்கள் வந்து புகார் மனு கொடுக்கோம், அரசியல்வாதி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இது போக அதிகாரிக்கு 7 வரைக்கும் நாங்கள் பேசிட்டோம், இன்னைக்கு மாட்டுதேன் நாளைக்கு மாட்டுதேன் இப்படி கடத்தி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே தவிர எங்களுக்கு மாட்டுதுக்கு உண்டான வழி இல்லை. நேற்று மழை பெயலாட்டி இருக்க பயிர் உரம் எல்லாமே பட்டிருக்கோம். இது போக எங்களுக்கு வந்து விவசாயத்தில் மேலும் மேலும் இழப்பீடத்தை ஏற்படுத்தாங்க. இந்த இழப்பீடுக்கு அரசாங்கம் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.